வாங்க மக்களே வாங்க, இது நம்ம அறுசுவை மருத்துவமும். இன்னைக்கு நம்ம கருவாடு தான் செய்ய போகிறோம். பொதுவாக கருவாடுனாவே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அந்த காலத்தில் வந்து மீன் எல்லா பகுதியிலையும் கிடைக்காது, அதனால கருவாடாக மாற்றி எல்லா பகுதிக்கும் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் எதுக்கு கருவாடு சாப்பிட்ணும், மீன் தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கே வந்து பால் சிறான்ற கருவாடு தான் கொடுக்க சொல்லுவாங்க, மீனை கொடுக்க சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, மீனில் வந்துட்டு அதோடய டோட்டல் வெயிட்டில் வந்து 20% தான் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா, அதே கருவாடில் வந்து 80% ப்ரோட்டீன் இருக்குது. ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ 4 பீஸ் மீன் சாப்பிட்றனால கிடைக்கிற ப்ரோட்டீனும் 1 பீஸ் கருவாடு சாப்பிட்றனால கிடைக்கிற ப்ரோட்டீனும் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அது மீனை வந்து காய வைக்கும்போது அதில் உள்ள தேவையில்லாத நீர் சத்துக்கள் எல்லாம் போயிட்டு தேவையான சத்துக்கள் எல்லாமே பாதுகாக்கப்படுறனால தான் நமக்கு வந்து கருவாடு சாப்பிடும்போது மீனில் உள்ள எல்லா சத்துக்களும் வந்து கம்மியான அளவுலேயே கிடச்சிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கருவாடுலேயே வந்துட்டு பெஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டால், மாசி கருவாடு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அது பிபி சுகர் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. அது ஏன்னா, அதை வந்து உப்பு சேர்க்காமல் தயாரிக்கிறாங்க. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அவிச்சிட்டு அதை வந்து நல்லா 2-3 நாள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக 2 நாள் புகை போட்டு அதுக்கப்புறம் தான் அதை தயாரிக்கிறாங்க. அது வந்து நல்லா கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும், மரக்கட்டை மாதிரி அப்படிங்கிறாங்க. இதை அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, தனியாக சமைச்செல்லாம் சாப்பிடாமல் இதை இடிச்சிட்டு நம்ம கூட்டு பொரியலில் தூவிட்டு சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மாசி கருவாடு வந்து இந்த பகுதிக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இதயம், குடல், சிறுநீரகம் அப்படின்னு உடம்புல இருக்க எல்லா பகுதிக்கும் அந்த மாசி கருவாடு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு மாசி கருவாடு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். செய்முறை பார்த்துடலாம். 1/4 கிலோ கருவாடு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தேவையான பீசஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய உப்பு இருக்கும், அதனால் இதை வந்து நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த உப்பெல்லாம் போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போ இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து அந்த உப்பெல்லாம், மேலே உள்ள உப்பெல்லாம் ஓரளவு போயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. தேவையான பொருள் பார்த்தலாம். 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்குனது, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 புளி, 4-5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா பச்சை மிளகாவையும் பூண்டையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகா காரம் போகணும், அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வர வதக்கணும். கருவேப்பிலை வந்து காஞ்ச கருவேப்பிலை தான் நான் எடுத்திருக்கேன், அதனால் வெங்காயத்துக்கு அப்புறம் சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டும் சம அளவு வச்சு அரைச்சிருக்கீங்க அப்படின்னா 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். இது நல்லா பச்சை ஸ்மெல் போக வதக்குனதுக்கப்புறமா கருவாடை நம்ம சேர்த்துக்கலாம். கருவாடை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 5-6 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது இது 1/4 வேக்காடு வந்து வெந்துடும் இந்த மாதிரி பண்ணும்போதே. அப்படி வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு, உப்பு ஆல்ரெடி இருக்குன்றனால உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 சொல புளி எடுத்தோம்ல, அதை திக்காக கரைச்சிட்டு 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் வரளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே சிம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப வேணாம், லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு திரும்ப 3-4 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி கார்னர்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தக்காளி சேர்க்காமல் டக்குன்னு செய்கிறது. இது அறுசுவை மருத்துவமும். மருத்துவருடன் சமைக்க பழகவும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். நன்றி.